ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நேஹா. இந்த அக்கா பேர் வந்து சுபா. மழை பெய்யறதுக்காக நாங்கள் வந்து 3 நாளாக மழை கஞ்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இது இன்னையோட எத்தனை நாள்? ரெண்டாம் நாள். அதனால 2 நாளாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். சொல்லுப்பா, 2 நாள் மழை கஞ்சி எடுக்கிறோம். அம்மா கஞ்சி, ஆயா கஞ்சி. எதுக்கு எடுக்கிறதுன்னு? மழைக்காக. அப்பா கஞ்சி, ஆயா கஞ்சி, மலைக்காக இது வந்து காலங்காலமா எடுக்கிறீங்களா? காலங்காலமா எடுத்து மழை வரலன்னா அப்படி எடுப்பீங்களா? ஆமா, காலங்காலமா மழை வரலன்னா நாங்க அப்பா கஞ்சி, ஆயா கஞ்சி முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததா நாங்க எடுப்போம். மழை இல்லைன்னா, நாங்க மழை பெய்யலன்னா நாங்க அவசியமா மழை கஞ்சி வருஷம் வருஷம் நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு வந்து 73 வயசு. இது வரைக்கும் என்ன மழை இல்லைன்னா நாங்கள் எடுப்போம், உடனே மழை வரும். அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் இப்போ அதிகமாக வெயில், மனுஷ மக்கள்லாம் ஆடு மாடெல்லாம் வெயிலில் இருக்க முடியல, தீனி இல்லாமல் பட்டினி பசியாக இருக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் ரொம்ப பட்டினியாக இருக்குது. தோட்டத்துல எல்லாம் ஒண்ணு வெள்ளாம விட முடியல, தண்ணி இல்லாம போயிடுச்சு. நாங்க மழையை நம்பித்தான் நாங்க வாழ்றோம். அதனால நாங்க மழை கஞ்சின்னு எடுத்தா மழை பாராம இருக்காது, மழை அவசியம் வேணும். நாங்க இதோட 2 நாள் எடுத்த உடனேயே எங்களுக்கு எனக்கு அறிகுறி தட்டிருச்சு, மானம் மூட்டம் போட்டுருச்சு. எங்களுக்கு நிச்சயம் அவசியம் மழை வந்துடும், ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளையோட என்ன? நாளைக்கு 3-ஆம் நாள். 3-ஆம் நாளும் நாங்க மழை கஞ்சி எடுத்து நாங்கள் ரொம்ப ஆடம்பரமாக நாங்கள் காசிக்கு போவோம், பஞ்சமலைக்கு போகிறோம்னு போவோம். போனோம்னா என் போகாதையே மழை வந்துடும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, நாங்கள் பஞ்சமலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போவோம். பின்னாலேயே பிள்ளையெல்லாம் வருங்க, வந்தோடனே அப்புறம் எல்லாம் மழை வந்துடும், நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு. இது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு, முழு நம்பிக்கை. மழை கஞ்சி எடுத்தால் மழை வரும்ங்கிறது எங்களுக்கு அந்த காலத்தில் இருந்தே ஒரு நம்பிக்கை, மழை வரும். பஞ்சமலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம். தண்ணியே கிடைக்கல, தண்ணி கைகள் அவ்வளோதான் போகும். தண்ணி